ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் சாம்சங் டாப்லோடு வாஷிங் மிஷினோட எரர் கோடை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது வந்து நிறைய எரர்ஸ் வரும் உங்களுக்கு டி இந்த மாதிரி டோரு இன்டர்லாக் ப்ராப்ளம் வரும் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய வந்து வாட்ரு இன்லெட்டு ட்ரெயின் அவுட்லெட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு எரர் கோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவில் வந்து வரும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறதா இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சாம்சங் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா லோட் வாஷிங் மிஷினோட எரர் கோடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன எரர் கோடு வரும்னு பார்ப்போம் டிஇ ஒன் இ ஃபைவ் இ ஃபைவ் சி ஃபோர் இ ஃபோர் சி அண்ட் யூஇ த்ரீ ஓகேங்களா இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி எரர் கோட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் எரர் கோடு தான் இது பார்த்திங்கன்னா இது டோர் ரிலேட்டடாக இப்போ வாஷிங் மிஷின் மேலே டாப் டோர் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகலை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லாக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அது இதுக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை போது பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக சப்ளையே போகாது ஸோ அதனால் டி எரர் கோட்னு உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் இது எப்படி சால்வ் பண்ணுதுன்னா நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணும் டோர் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆயிருக்கா ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் டெக்னீஷியனை தான் கூப்பிட்டு நீங்கள் ரெடி பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ ஏரர் கோடு இது பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை இஷ்யூ ஓகேங்களா வாட்டர் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூ இந்த மாதிரி இது ஒரு இஷ்யூ இது இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் சென்சார் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி தான் சென்சார் இருக்கும் உள்ளே ஓகேங்களா இது வந்து ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்த இ ஏரர் கோடுன்றது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் ஓகேங்களா வாட்டர் வால் கெட்டிங் ஸ்டக் இன் தி ஓப்பன் பொசிஷன் இப்போ வந்து வாட்டர் வால் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் வரும்போது அந்த வால் வந்து க்ளோஸ் ஆகாமல் ஸ்டக் ஆகி ஓப்பன்லிங் கண்டிஷன்லேருந்துன்னா இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரெயினரில் பிளாக் ஆகிடுச்சின்னா வாட்டர் வந்து இன்லெட் வராது ஸோ இதனாலேயும் இந்த ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா அன்பிளக் த மிஷன் அதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது க்ளியர் ஆகிடாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் ஃபைவ் சி எரர் கோடு இந்த எரர் கோடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி சைக்கிள் தான் இந்த எரர் கோடு உங்களுக்கு வரும் இது எதனால் வருதுன்னு குழப்பமாக இருக்கும் இது எப் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனேஜ் பண்ணும்போது இப்போ வாட்டர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸோடய வாட்டர் வந்து வெளியே போகும் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ்லேருந்து வெளியே போகும்போது அந்த பைப் இருக்கும் அவுட்லெட் பைப் அந்த அவுட்லெட் பைப்பில் பார்த்திங்கனா ஜாம் ஆகிட்டு அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஹைட்டு வந்து நம்ம கரெக்டாக லெவலில் வைக்கணும் வச்சு அதுவே பிளாகேஜ் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரிட்டர்ன் வரதுனால இந்த எரர் கோடு உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவில் வரும் இது வந்து பிளாக் ஆகிருக்கும் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செக் தி ட்ரெயின் பம்ப் ஃபில்டர் பம்பு ஃபில்டரில் வந்து இந்த மாதிரி போகிறதுனால அது அடைப்பாயிட்டு அது ஜாம் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணோன்னா கிளியர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓஸ் ஓஸை வந்து நம்ம ட்ரெயின் ஓஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கரெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபோர் இ ஃபோர் சி எரர் கோடு ஓகேங்களா இந்த கோட் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட் தி ப்ராப்ளம் வித் த வாட்டர் சப்ளை ஓகேங்களா வாட்டர் சப்ளை ரிலேட்டடாக தான் இதுவும் ஒரு எரர் கோடு இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிளாக்கடு வாட்டர் இப்போ வந்து நீங்கள் வந்து மோட்ரு போட்டிருப்பீங்க டேங்க் ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்பீங்க பட் பார்த்தீங்கன்னா டேப்பில் வந்து தண்ணி வராது ஸோ டேப் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கிளியர் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா இது கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஇ எரர் கோடு இது இண்டிகேட் த லாண்ட்ரி லோடிஸ் அன்பாலன்ஸ்டு ஸ்டாப் த ஸ்பின் ஓகேங்களா இது ஸ்பின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அன்பாலன்ஸ் லோடு இருக்கிறதுனால மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த யூவிஆர்ஆர் கோடு வந்து உங்கள் டிஸ்ப்ளேல வரும் இதுக்கு என்ன பண்ணுன்னா கிளாத்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வைக்கணும் ஒன் சைடு மட்டும் நிற்கும் அதை என்ன பண்ணணும்னா நம்ம லெவல் பண்ணிட்டோன்னா அது வந்து ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுன்னா இந்த ஏர்ஆரும் க்ளியர் ஆகிடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ எரர் கோடு இந்த த்ரீ எரர் கோடு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இல்லை எலக்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த ரெண்டு தான் இருக்கலாம் இந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஆம் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதேமாதிரி ட்ரம் பியரிங்ஸு ஸோ இதுவும் இஷ்யூவாக இருக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து அப்னார்மல் நாய்ஸ் மூலிமா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இந்த எலக்ட்ரிக் ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபால்ட்டி பொசிஷன் சென்சார் இந்த வந்து சென்சார் வந்து கரெக்டாக பொசிஷனில் இல்லாமல் இருக்கலாம் லைட்டாக ஷேக் ஆகிருக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டார் கண்ட்ரோல் போர்ட்ஸு வயரிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ரீசன்னாலும் இருக்கலாம் இது நீங்கள் மேக்ஸிமம் டெக்னீஷியன் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ண முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்